Oh, drink, drink. Drink, drink. Drink. Hello? Secretary Raju speaking. Yaru, producer Panana Gasuna. Yena Sarisha. And in a sunning, yellow producer custom put in the Ninga Summa call sheet drinker. In the calendar, we put the sheet down again. Yella the idea, madam, no date. Sir, think of Brilla Sola, sir. Sir, I am going to go to the house. ஜியாவுதீன் ராவுதர்கிட்ட இருந்து இந்த பங்களாவை வாங்குறப்போ அம்மா என்னையே சேர்த்து வாங்குறாங்க. எங்கிட்ட கணக்கு கணக்கு கட்ட ஆம்லெட் கரண்டில அரைவட்டா விட்டுவேன் ஜாக்கிரதை ஃபீ. மேடத்தை பார்க்கணும். நீங்க வரது உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். எப்படி ஆசிரமம் எல்லாம் நல்லா நடக்குதா? நீ ஒரு சுத்த முக்கா மூளையா? ஆசிரமம் நடக்கும் ஓடுன்ற. இத பாருமா ஆசிரமத்து குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? போன விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு அனுப்பிச்சனே எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்களா? எங்க சாப்பிட்டாங்க? முழுங்க முடியாம துப்பிட்டாங்க. நீ பண்ற கொழுக்கட்டை வேற எப்படி இருக்கும்? இந்த ஆளு ஒரு எல்போடு அல்ப. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிகிரி காபி கொண்டு வரேன். இவனை தாளிச்சிடுறேன் பாரு. அப்புறங்க இந்த ஆசிரமத்து குழந்தைகளுக்கு எல்லாம் பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேடம் மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். உட்காருங்க. நாம பிரார்த்தனை மண்டபம் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கோம்ல. இன்ஜினியர் கிட்ட எஸ்டிமேட் கேட்டிருந்தேன். அவர் 1.5 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ 50,000 ரூபாய் தரேன். அதை வச்சு வேலையை ஆரம்பிங்க. மிஸ்டர் ராஜு, ஆசிரமத்து பேர்ல 50,000 ஒரு செக் போட்டு கொண்டு வாங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அரசாங்க உதவி கேட்டு எழுதி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையுமே. வேண்டாம், இப்ப அது தேவையில்லை. என்னால எப்ப முடியலையோ அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். நீங்க என்னோட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம் எல்லாம் டக்கரா இருக்குது? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன்யா. லேடிஸ் கிளப்லியா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? அங்க போய் நான் சமயக்காரம் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலேயே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற? பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா, எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் மணி தாமா. ஏ ராஜாத்தி, உனக்கு எதுக்கடி பேக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா? பேக்கெட்ல மணி வச்சா அது பேக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குடு, குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா, டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ, சமையல் ஏயா என் மானத்தை வாங்குற? மசாலாவே சமையல்ல தான் கலக்க தெரியுது. மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட் எழுதணும். போய் போய் இந்த பொங்கி போடுறவனுக்கு என் கழுத்து நெட்டும் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா, என்ன கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு? அடி ஏண்டி செருப்பைய கழட்ட. இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? ஏய், என்ன வர வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது. சொல்லாத புருஷன். எப்பேற்பட்ட நகைக்கடை நாராயணசாமி பொண்ணுன்னா கையில 50 கழுத்துல 50 போட்டு ஜில ஜிலன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தி போய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதான நீ? உனக்கு என்ன மரியாதை? மரியாதை நியாயம்தான். எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டையதான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் கொப்பனை பட்லர் கிட்ட சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல, வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சிஓ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சிஓ ஓகே குக்குன்னு நெத்தியில் எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி பொக்குன்னு சொல்ற? அப்பா, சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த பொம்பெல்லாம் எனக்கு எதுக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டிய கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரியா, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? யார கூட பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன்.
இப்ப நான் நடிக மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும், நான் டியூட்டி கவனிக்கிறேன். யோ, இந்த டிரஸ்ஸ போட்டுக்கிட்டு வெளியில போகாதன்னு சொல்லிருக்கேன்ல, சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா, அதை போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ. அதுவும் சரிதான், நான் போகும்போது சூட்டோட போறேன், அங்க கார் ஷெட்ல டிரஸ் மாத்திக்கிறேன். என்ன சொல்ற? இந்த டிரஸ் ஓட இருக்கும்போது என்ன தொடக்கூடாது எத்தனை சொல்லிருக்கேன், கவிச்சு நாத்தம் அடிக்குது. சூட்டோட வர தூள் கலப்ப போற பார். ஆமா, ஏமா இப்படி போய் சொல்ற? என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுனா? ராணி, எல்லாம் உனக்காக தாண்டி உன்னை பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்லுவாங்க, நான் என்னடி ஒரே ஒரு பொய் தானே சொல்றேன், சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். என்ன தட்ஸ் ஆலோ? எப்படி பாட்டில் டிரஸ் ச்சே, எப்படி மேனேஜர் டிரஸ்? மை டியர் வைஃப், வலியுது முதல்ல கால ஐடியா. வெளியே தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன், எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ. இதுங்கிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாதே. ஏம்பா, என்னப்பா அது கையில மேனேஜர் ஃபைலா? ஆமா, மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது. பாட்டில் டிரஸ் மா, ஆம்பள மாதிரி நடந்து போ. ஓம் லிட்ராய பெட்ரோலாய லாம்பர்ட்டாய நமஹ, லாம்பர்ட்டாய நமஹ, லாம்பர்ட்டாய நமஹ, ஓம் கவக்ன பிரேக் புடிக்காய நமஹ. இதாப்பா காலையில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பரமா இருக்குதே. பட்லர், புதுசா வண்டி வாங்கிருக்கிறேன், வண்டி வாங்கிருக்கிறேன். வண்டியை புதுசா வாங்கினியா இல்ல சினிமா கொட்டாயில இருந்து எங்க இருந்தாவது தள்ளிட்டு வந்துட்டியா? ஹெச்பி போட்டு ஈஸ்வர்லால் கிட்ட வாங்கிருக்கிறியா? புதுசா ஓட்ட போறேன், ஒரு பயம் பக்தி. என்ன ரொம்ப அலட்டிக்கிற? அவன் வாயு மண்டலத்துல இருந்து சந்திர மண்டலம் வரைக்கும் காலையில காபியை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் டீக்கு இறங்கிடுறான். அவன் ஏன் திரும்ப மாட்டான்? வாயு மண்டலத்துல அவனுக்கு எதிர மோதிரத்துக்கு லாரியும் ஆட்டோவுமா வருது. அதே ஆள் இங்க மவுண்ட் ரோட்ல 10 நிமிஷம் ஓட்ட சொல்லு, தூக்கலோ தூக்ஸ். நீயும் சரியான பாயிண்ட் தான் வச்சிருக்கிற. ஏங்கண்ணா, மத்தியான சாப்பாட்டுக்கு திரும்பிடுவில்ல? வந்து சாப்பிடணும் தான் ஆசை, இது கவுக்காம இருக்கணுமே. ஆண்டவர் சித்த எப்படியோ, காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட். நானும் தெரிஞ்ச 40 வயசுக்காரன் சொல்றேன் கேளு. ரோட்ல அரைக்குறை தாவாணி, கவுன் போட்டது போடாதது இதெல்லாம் பாக்காத, கீரை போட்டேன்னு வச்சுக்கா, மாத்தின்னு போயிடே இரு. எனக்கு இருக்கிற பீதியில நான் எதிர ரோட கவனிக்கிறதே சந்தேகம். இந்த அழகுல நான் கீரை மாத்தி இதுங்கெல்லாம் எங்கயா பாக்க போறேன்? கடா என்னையா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடு, எதுலயாவது மோதனேன்னு வச்சுக்கோ, ஜோரா மோதிடு, ஸ்பாட்லயே உன்னுடைய உயிர் போயிடணும். அரைகுறையா கை கால் போய் என் கண் முன்னால நீ வந்து நின்னா என்னால பார்க்க முடியாது கண்ணா. உன் நாக்குல சனிய 10 வருஷம் லீஸ்ல இருக்கான் போடுறது, நல்லதே வராது அவனுக்கு. ஏன்டா ஒன்பது ராகுகாலம் போயிடுச்சு, புறப்படு. ராகுகாலம் போயிடுச்சு, நீ என்ன நிக்கிறிய? புறப்படு, புறப்படு. இத எப்படி ஒரு கை ஈஸ்வரால் ரட்சித்தோ, ஒரே கிக்கியா? ஏறி உட்காரு, ஏறி உட்காரு, ஏறி உட்காரு. பலத்தடியா, பயங்கர காயமா, ரத்தம் குபு குபு ஓடுதா, மாலை எல்லாம் போட்டுருக்காங்க, ஆளே அவுட்டா. யோ, ஏன் அப்படி மோதிரத்தை மோதிச்சு கத்து கேட்ட பண்ற? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் அவ்வளவு அடி இல்ல. அட, உனக்கு யாருமா சொன்னா எனக்கு பலத்தடியான்னு பார்த்து சொல்லுமா? வளர்ற புள்ள கண்டிடத்துல அடிபடக்கூடாது. ஐயோ, கண்ணாடி வேற காணும் எங்க. ஏயா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல மோதிரத்தை மோதிச்சு நீ அமக்கலம் பண்ணுவ? ரோல பாத்து வரேனா? ரொம்ப பாத்து வந்துட்டேன், அதான் மிஸ்டேக் மிஸ். ஆமா, உனக்கு லைசென்ஸ் இருக்கா? ஐயோ, அத வாங்க தானே முதல் தடவை ஸ்கூட்டர்ல புறப்பட்டேன், குறுக்க நீ வந்துட்டேன். இதுல நீ வேற பாக்க கொஞ்சம் எடுப்பு அம்சமா இருக்கியா? என் ஸ்கூட்டருக்கு ஏதோ மோகம் மோதிடுச்சு. ஸ்கூட்டருக்கு எல்போடு? நீ ரொம்ப கிண்டல் காரணா இருப்ப போல் இருக்க. மிஸ், இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுல தான் நான் எல்போடு, மத்தபடி இந்த காதல் விவகாரம் பெண்கள் விஷயத்துல எல்லாம் நான் இபோடு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மிஸ் சார், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. மிஸ், நான் ரொம்ப டீசன்ட் ஃபெலோ. ஏதோ வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு பொண்ணு மேல மோதிட்டோம், பிற்காலத்துல அவ பேரு கூட தெரியாம போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால தான் கேக்குறேன், பேர் என்ன? என் பேர் ராணி. ஐயோ, என் பேர் கூட ராஜா தான், ஆனா வீட்டுல இந்த ஜாவ ஜூ ஆகிட்டாங்க, ராஜு ராஜுங்கிறாங்க. எப்படி காலேஜ் போயிட்டு இருந்தீங்களா? இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓ, டைப்பிங் கிளாஸ், வெரி குட், வெரி குட். என்ன, இந்த ஃபிங்கரிங் எல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டீங்கல்ல? அது தெரிஞ்சா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படி, டெய்லி இந்த வழியா தான் டைப்பிங் கிளாஸ் போவீங்களா? ஏன், நாளைக்கு முன்னாடி வந்து இடிக்கலானா? உங்களை எப்பாவது பாக்கணும்னு தோணுச்சுன்னா வரலாம் போலாம். எனக்கு 9ல இருந்து 10 டைப்பிங் கிளாஸ், தினமும் நான் இந்த வழியா தான் போவேன். அப்ப நானும் டெய்லி இதே ரூட்ல வரேன். ஸ்கூட்டர்லயே வாங்க. ஏன், அப்பதானே மோதுவீங்க? எனக்கு அது ஒரு டைப்பாவே பிடிக்குது, வரேன். திஸ் டைப் ராணி இஸ் நாட் பேட். அவளுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, இந்த இடிக்கிறதும் மோதறதும் ரொம்ப பிடிக்குது. எங்க திரும்பு அப்பா, இந்த டிரஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கடி. ஆமாமா, நீ இப்படி எல்லாம் எனக்கு டிரஸ் பண்ணி விடுற, கிளாஸ்க்கு போகும்போது ஓரம் வரவெல்லாம் என்னையே உருன்னு பாக்குறானுவ. ஏண்டி, கண்டவன் கண்ணு உன் மேல படுறதுக்கா நான் இப்படி எல்லாம் டிரஸ் பண்ணி அனுப்புறேன்?
கார்லயும் ஸ்கூட்டர்லயும் வர்ற பெரிய மனுஷன் விட்டு பசங்க உன்னை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன். அப்படி அவனாவது உன்னை பார்த்து பல்ல இழுச்சா அவன் சட்டையை பிடிச்சு கப்புன்னு மனவரையில் உட்கார வச்ச மாட்டேன். மேனேஜர் வரோர். ஆமா வந்துட்டார். என்னப்பா அது டிஃபன் காரிய? நடிகை மகாலட்சுமி வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றதா இருந்தது, அவங்க வரல. அந்த கோபத்துல அந்த அம்மாவும் சாப்பிடல. உங்க அம்மாவுக்கு பிடிக்குமேனு அத அதல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணுதான் லாபம். இந்த இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. இப்ப வந்திய ஒரு நட நடந்துகிட்டு மேனேஜர் வர்றாருன்னு அமக்கலாம். சப்ளா குட்டி ஏமா, இப்பதான் மூணு பேரை வேலைக்கு வச்சேன். என்ன வேலை வாங்கி கொடுத்தீங்க? காய்கறி நறுக்கிறது, மோர் சிலுப்புறது, வெண்ணெய் எடுக்கிறது. சந்திரலேகா நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. இவரு அவர் ஆபீஸ்ல இருக்க கேண்டீன்ல மூணு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதத்தான் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஏழைங்கனாலே எப்பவுமே இறக்கம் தான் இல்லீங்க. அவங்க நீங்க மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் கேக்குறாங்க. கமிஷன் பரீட்சை எழுதணுமாமே. சர்வீஸ் கமிஷன் சொல்றீங்களா? அது கவர்மெண்ட் வேலைக்குதான். அது என்ன கர்மமோ எங்க கம்பெனில கேட்டு சொல்லிடுறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி தரமா. காலையில இருந்து அடிப்படையில நின்னா உடம்பெல்லாம் எரியுது. இத வேற போட்டுக்கிட்டு என்னால தாழ முடியலமா? கைட்டு போட்டுறமா? ஷோ அப்பா, ஐயோ ஷோ. சிவகாமி சிவகாமி. சந்திரலேகா இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? என்னமோ அடுப்பு அடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா அடுப்புன்னு சொன்னார்ல, அடுப்பு. ஆமா, அவர் கம்பெனிக்கு சொந்தமா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு ராட்சச பாய்லர் இருக்கு. அந்த பாய்லர் நேதோ இவர் தான் செக்அப் பண்ணுவாராம். அதத்தான் அடுப்புன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவர் தான் சொல்லிட்டார்ல உன் பொண்ணுக்கு நிச்சயம் வேலை வாங்கி கொடுத்துருவாரு. என்னமோ சிவகாமி, உன்னைத்தான் நம்பிட்டு இருக்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, வேலை நிச்சயம் கிடைக்கும். நான் வரேன். ஆண்டிட்டு சொல்லிட்டு வா. போயிட்டு ஆண்டி. வாடி கண்ணு. நான் வரேன். வா 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 வா. அப்பா நினைக்கிறேன் என்ன குருவா மதிச்சு தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணம் எல்லாம் வச்சு கொண்டு வா. மன்மதமான எப்படி விடுறதுன்னு கத்து தரேன். நான் விடணும். இதப்படி என்னன்னா படத்துல ரெண்டு ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம கிளான்டினோ மாரி மிஸ் அவளும் டபுள் ஆக்டர். அப்போ அந்த பொண்ணு ரெண்டு ஆக்ட் கொடுத்துருக்குதா? அதே அதே. இப்ப எல்லா படத்துலயும் மொட்டை அடிச்சுக்கின்னு வில்லனா நடிக்கிறான ஒருத்தன், அதான் அந்த குண்டிக்கா மொட்டை வாசு. அவனும் இதுல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ட் கொடுத்துருக்கான். இந்த கதையில அப்போ ரெண்டு மொட்டை வருது. கரெக்ட். இப்ப கதை எப்படின்னா இந்த ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொன்னே ரெண்டு ஹீரோ. அதுல இந்த முதல் ஹீரோ மாதிரி இருக்கிற ரெண்டாவது ஹீரோ என்ன பண்றான்? இந்த ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னனே ரெண்டு வில்லனு, அதுல இந்த ரெண்டாவது வில்லன் மாதிரி இருக்கிற முதல் வில்லன் வீட்டுக்கு போயிடுறான்.
அங்க என்னடா இந்த ஒரே மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொன்னே ரெண்டு ஹீரோயின் அதுல இந்த முதல் ஹீரோயின் மாதிரி இருக்கிறவ ரெண்டாவது ஹீரோயின் பெட்ல படுத்துறா இப்போ இது வரைக்கும் புரியுதா சுபா மேல போ இந்த ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது ஒரே இருட்டு காரணம் பவர் கட் அந்த வீட்டுல இப்ப ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் எரியுது ஒரே ஒரு மெழுகுவத்தி நீ இதை நல்லா நோட் பண்ணும் கதைக்கு ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு மெழுகுவத்தி இந்த ஹீரோ என்ன பண்றான் உள்ள கால் எடுத்து வைக்கும் போது பாக்குறான் வெராண்டால ரெண்டு நாய்க்குட்டி படுத்துனது ஒரே மாதிரியா பேடிக்கு என்னன்னா அதுவும் டபுள் ஆக்ட் யோச்சா நாய் கூட டபுள் ஆக்ட் நீ நீ ஒரு நாய் ரெண்டு குட்டி போட்டுருக்குது ரெண்டு ஒரே மாதிரி இருந்துருக்குது அதுக்கு நாய் என்ன பண்ண முடியும் நீ என்னமோ சலிச்சுக்கிறே நீ கதை கேளு இந்த ஹீரோ உள்ள வரும்போது என்ன பண்றா இந்த ஒரே மாதிரியா இருக்கும்னு சொன்னே ரெண்டு நாய்க்குட்டி அதுல இந்த ரெண்டாவது நாய் மாதிரி இருக்கிற முதல் நாய்க்கு ஒரு பிஸ்கட்டை போட்டு உள்ள நுழைய பாக்குறோம் நாய் குறைக்கல இல்லையே சே நன்றி கிட்ட ஜென்மங்கையா பிஸ்கட்டை கொடுத்து நாய சரி கட்டானே இந்த ஹீரோ மல்ல கதவை திறந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான் எப்பா இப்ப அவன் இன்னத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான் எனக்கு தான் தெரியும் இந்த ஒரே மாதிரியா இருக்காளுங்கன்னு சொன்னேன் ரெண்டு ஹீரோயினுங்க அதுல இந்த ரெண்டாவது ஹீரோயின் பீரோல ஒரு வைரம் ஒண்ணு இருக்குது அதை எடுக்க வந்திருக்கிறான் அந்த வைரத்தை அவன் எடுக்கும் போது என்ன ஆகுது நான் சொன்னேன் இந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி அது அணைஞ்சு போடுது ஏயா நான் ஒன்னு கேக்குறேன் இப்ப நியாயமா கேக்குறேன் எல்லாருக்கும் டபுள் ஆக்ட் கொடுத்திய பாவம் இந்த மெழுகுவத்தி என்னையா பண்ணுச்சு அதை மட்டும் சிங்கிளா விட்டுட்ட அதுக்கு டபுள் ஆக்ட் கொடுக்க வேண்டியதானே என்ன கேட்டா அந்த படத்தோட டைரக்டர் கேளு யாரு நரி முசா கலங்குவா எப்படியா கரெக்டா சொல்லிட்டேடி நீதான் எல்லாரையும் டபுள் டபுளா விடுறியா கரெக்டா இன்டர்வல் வரைக்கும் நரி முசா அதுக்கு மேல சீக்கிரம் உங்ககிட்ட மனசு பறி கொடுப்பேன்னு நினைக்கவே இல்ல எனக்கு இது ஒண்ணு ஆச்சரியமாவே தோணல உன் மனசு மேல உனக்கே ஏதோ பயங்கர வெறுப்பு அதான் என்கிட்ட பறி கொடுத்துட்டேன் இத பாருங்க மத்தவங்க மாதிரி சும்மா சந்திக்கிறது பேசுறதுன்னு இருக்க கூடாது பட்டு பட்டு விஷயத்தை முடிக்கணும் பணமா அதை பத்தி சிங்கப்பூர்ல எங்க அப்பாக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருக்குது 39 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு நான் தான் 39 கோடியா ஆமா அப்பயே ஸ்கூட்டர்லயே மெட்ராஸ் சுத்துறீங்க எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான் இதே நான் பெரிய புள்ளின்னு காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க அவன் 1 லட்சத்தை கொடு 2 லட்சத்தை கொடுன்னு கடன் கேட்டே தொல்லை பண்ணுவான் அதான் ஆமா உங்க அப்பா என்னவா இருக்காரு அவரு நிக்கல்சன் பிக்கல்சன் கம்பெனில பெரிய மேனேஜர் பிக்கல்சனா ஊர்கா கம்பெனியா இல்லீங்க அது பெரிய கம்பெனி 4000 ரூபாய் சம்பளம் சிங்கப்பூர்ல எங்க வீட்டு வேலைக்காரருக்கு 7000 ரூபாய் சம்பளம் 5 காரு சும்மா போட் மாதிரி வீட்டு வாசல்லயே நிக்கும் 5 காரா அதுல இருந்து ஒரு காரை கொண்டு கூடாது நம்ம ஜாலியா சுத்தலாம்ல ஒண்ணுமே ரெண்டாவே கொண்டலாம் பட் கப்பல்ல கொண்டாடுறதுக்கு இடம் கிடைக்கலையே ஐயோ இனிமே நான் உங்களை விட்டவே மாட்டேங்க என்ன விடுங்க எங்க அம்மா உங்களை பத்தி தெரிஞ்சது விட்டவே மாட்டேங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நான் தாலி யாரு கட்டணும் என்னங்க அது விளையாட்டு ஒரு நல்ல நாள் பத்தி வீட்டுக்கு வாங்க கல்யாணத்தை சீக்கிரம் பேசி முடிப்போம் அதெல்லாம் பேசி முடிச்சிருவோம் இப்போ உன் டைப்பிங் கிளாஸ்க்கு நானே உன்னை ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட்டுருவேன் கமலம் ஐயோ என்னங்க நீங்க இப்படி திடீர்னு மேல போயிட்டீங்க நான் உன்னை காதலிக்கிறது என் ஸ்கூட்டருக்கே பிடிக்கல எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா யாராவது பாத்திரத்துக்குள்ள இறக்கி விட்டுறேன் நீங்க இங்கேயே ஜாக்கிரதையா இருங்க நான் டைப் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது இறக்கி விடுறேன் அதே வரும்போதா இதே ரூட்ல வா வேற